எல்லோரும் அந்த நாளில் ஒன்று சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசுகிற நேரம், மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி பேசுகிற நேரம், மக்களுக்கு எச்சரிக்கிற நேரம், கமுன்சரு ஜோஷம், அவர்கள் மிம்பர் கேறினால் ஒரு படைக்கு எப்படி தளபதி பேசுவாரோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள். மூமெல்லாம் செவந்து விடும் அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசுவார்கள். அதிபயங்கரமான நாளில் சூரியன் பக்கத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் சில பேர் என்ன பண்ணுவார்கள், இந்த டைம்ல, அதாவது குர்ஆன் சுன்னாத்தான் வாழ்க்கை நீர் மூச்சு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு கொள்கையை சேர்த்துக் கொண்டார்கள். என்ன கொள்கை? சில அறிஞர்களுடைய கல்புகளுக்கு அந்த ஹதீஸ் பட்டால் மட்டும்தான் இஸ்லாத்துல ஹதீஸ், அவருடைய கல்வியில் படவில்லை என்றால் அது எந்த இமாம் எந்த கிதாபில் பதிவானாலும் எந்த சரியான சனந்தில் இருந்தாலும் அந்த இமாம் அந்த தலைவர் அந்த மூலையை அவருடைய கல்புக்கு அது படவில்லையா அது ஹதீஸ் இல்லையப்பா என்று மறுப்பார்கள். அதே போன்று இந்த அரிசியை மறுத்து விடுவார்களோ தெரியவில்லை. ஒரு மைல் தூரத்துக்கு சூரியனை கொண்டு வந்தால் இந்த ஸ்கின் தாங்குமா, சுட்டரிக்காதா, அது அங்கே கருகி சாம்பலாகுமா, வேர்வை வெளியே வருமா, சாம்பலாகுமா? இந்த கேள்வி லொஜிக்கி கேட்டால் சாம்பலாய் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அல்லாஹ்வுடைய. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவில்லை. மறுமை நாளில் அதிபயங்கரமான தண்டனை சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பல்லு நரகவாசுடைய ஒரு பல்லு உகது மலையை பாருங்கள் என்றார்கள். இல்லப்பா ஒரு பல்லு என்றார், அதுக்கேற்ப அல்லாஹ் ரெடி பண்ணுவான். ஒரு மூமின் ஒரு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆற்றலை புரிந்து கொண்ட ஒரு மூமின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அப்பொழுது அழகாக செய்வான் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞானிகள் என்ன சொல்றார்கள், இன்றைக்கு உலகம், அதாவது உலகம் இப்படி இருக்கிறது, உலகத்துக்கு முன்னாடி அதாவது நாம் இருக்கக்கூடிய அர்த் இவருக்கு செவ்வாய், வியாழன், புதன் இந்த மாதிரி கோள்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு கோளிலும் எந்த ஒரு உயிரினமும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் தேடுறார்கள், செவ்வாயில் இருக்கும் என்று நம்புறார்கள், போய் பார்க்கிறார்கள், கரண்டி இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கரண்டி மாதிரி இருக்கிறதா, நாசா சொல்லுது, படத்தை எடுத்து போட்டு தேடுறார்கள் தேடுறார்கள் தேடுறார்கள், இது வரைக்கும் எந்த கோளிலும் எதுவும் இல்லை. என்ன புரிகிறது என்றால், விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த சூரியன் பிரிக்கிற நேரம் சூரியனை சுத்தி சூரிய குடும்பம் என்றுவார்களே இந்த கோள்கள் எல்லாம் போகுது. இந்த சூரியனோடு இருக்கக்கூடிய இந்த பூமி இது கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா சுட்டு சாம்பல் ஆயிரும், அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம எந்த உயிரினமும் இருக்காது. தண்ணீர் இருக்க வாய்ப்பு இல்லை, தண்ணீர் எல்லாம் போயிருந்தாங்க. இது கொஞ்சம் பின்னாடி போயிருந்தா எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறான், கொண்டு செவ்வாயை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான், வியாழனை கொண்டு போய் ஒரு இடத்துல, நச்சுனை கொண்டு போய் ஒரு இடத்துல, இதை கொண்டு போய் வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த இடம் கொஞ்சம் பின்னாடி போனா கூதல்லையும் செத்து போயிடும், ஐஸ் கட்டி ஆயிரும், உலகத்தை கொஞ்சம் வளைச்சு போட்டான். அந்த வளைவுல அண்டார்டிக் முழுக்க ஐஸ் மலை கொஞ்சம் வளைச்சியே காட்டான், வளைச்சதே கொஞ்சம் பாரியப்பட்டிருக்கிறேன். சரியான இடம் ஒரு துகள் அங்கால போனாலும் உலகத்துல மனுஷன் வாழையலாது, ஒரு துகள் பின்னாடி போனாலும் உலகத்துல மனுஷன் வாழையலாண்டா. ரப்பல் ஆலமீன் சரியா ஸ்பேஸ்ல எந்த இடத்துல எங்க அந்தரங்கத்தில் தொங்க விடணுமோ அதை கொண்டு வந்து ஒழுங்கா தொங்க விட்டவனுக்கு மறுமை நாள்ல சூரியனை வச்சா மனுஷனை எப்படி வைக்கணும் என்று அல்லாக்கு தெரியாதா? ஒரு ஹதீஸை படிக்கிற ஒரு மூமின் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபஆலு லிமா யுரீத், அவன் நாடியதை செய்யக்கூடியவன், சுல் அர்ஷில் மஜீத், அந்த அரசுக்கு சொந்தக்காரன், அவன் எதையும் செய்வான் என்று சந்தேகம் இல்லாமல் ஹதீஸ்களை பார்க்கணுமே தவிர எனக்குத்தான் எல்லாம் புரியும் என்ற சோதனையை பார்த்தால் நானும் நீங்களும் வழிகட்டு போய்விடுவோம் அல்லாஹ் அப்படி நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு மைல் தூரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை கொண்டு வருவான். சில கேட்கு ரசூல் சல்லாஹ் அவர்களை விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான். எல்லோரும் வயிற்றில் காய பெரும் மாறி இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், ஒளியிலான
வேலை அவர்களுக்கு புட்டுவன் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உட்காருங்கள் என்று சொல்லுவான், வாருங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ் யாரை கூப்பிடுவான்? முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இரவு முழுக்க நின்று கொண்டு கண்ணீர் வடித்து அழுது 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 ஒருவர் துவா கேட்கிறார், அவரைத்தான் அல்லாஹ் முதலில் கூப்பிடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கூப்பிடுவானாம்? இமாமுல் ஆதில் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீதமான ஒரு அரசனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் முதலில் கூப்பிடுவானாம். வா இருக்குப்பா, அங்கெல்லாம் வெளியில காயிருங்க, நீங்க எல்லாம் நினைவு பெறக்கூடியவர்கள், ஓய்வாக நில்லுங்க. விசாரணை நடக்கிற நேரம் தனித்தனியாக அல்லாஹ் விசாரிப்பான், தனித்தனியாக கூப்பிடுவான். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிற அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானை பிடித்து அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹுடைய கேட்பானா, யாரப்பே யாரப்பே, பகிரங்கமாக கேட்டு விழாத யாழ்லா, மானம் மரியாதையோட வாழ்ந்த யாழ்லா, எல்லோரும் பார்க்கிறார்கள் யாழ்லா, என்னை கொஞ்சம் மறைத்து வைத்து கேட்டு விட யாழ்லா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஹடியாகலே நான் ஒரு போதும் உன்னை பகிரங்கமாக கேட்க மாட்டேன், உன்னை மறைத்துத்தான் கேட்பேன். நஜ்வாவுடைய விசாரணை, ரகசிய விசாரணை, ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் பலருடைய மானத்தை கண்டு நீ மறைத்தாய், நீ மறைத்தாய், யாரிடமும் பகிரங்கப்படுத்தாமல் நீ அவருடைய மானத்தை காத்தாயே, இன்றைக்கு உன் மானத்தை நான் பாதுகாப்பேன் என அடியானே இதா ஹிஜாப் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையுடைய விசாரணை ரகசிய நஜ்வாவுடைய விசாரணை செய்வான். இப்படி எக்கச்சக்கமான விசாரணைகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு அடியாவுடைய கருத்தை கையை போட்டு விசாரிப்பான். இப்படி எல்லாம் விசாரணை நடக்குமே, அந்த விசாரணை நடப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே நிழல் பெறக்கூடிய கூட்டத்தை கூப்பிட்டு அவர்களுக்கு நிழல் கொடுப்பான். அந்த நிழல் கொடுக்கிற முதல் நபர், முதல் கூட்டம் இமாமுன் ஆதில், அரசன், நீதமான அரசன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ்வளவு பேர் இருக்க, பள்ளிவாசல் நிர்வாகி இருக்கிறார், பெரிய பெரிய இமாமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கிதாபுகள் எழுதுவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள், தௌவா காலத்தில் உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் மேல நிழல் கொடுப்பதற்கு ஒரு அரசனை கூப்பிட்டா அது என்னப்பா, ஏனப்பா அரசனை கூப்பிடுறாங்க என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுல என்ன நியாயம் இருக்கிறது? ஏன் அப்படி ஒரு அரசனை அல்லாஹ் கூப்பிடுறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஹதீஸை படிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ரசூலுல்லாஹ் அற்புதமாக இணைத்து சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. எப்படி என்றா, இமாமுன் ஆதில், நீதமான அரசன் என்றா, ஒரு அரசனை பொறுத்தளவில் உலகத்தில் நீதம் செலுத்தி நின்று ஒரு குடிமகனுக்கு கத்தலாம், என்னப்ப அரசாங்க நீதத்தை செலுத்தது இல்லைன்னு பேசலாம். ஏனென்றால் இந்த குடிமகன் வந்து நீதம் செலுத்தா விட்டா அவனை பார்க்க உளவுத்துறை இருக்குது, அவனை பார்க்க போலீஸ் இருக்குது, அவன் விசாரிக்க பல கோச்சுகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு அரசனை பொறுத்தளவில், இந்த ஆப்போசிஷன் அரசன் அப்படி பார்க்க கூடாது, ஒன்றுமே இல்லை, சர்வாதிகாரி, அவர் கையில் அத்தனை ஆட்சியும் கொடுத்தா ரசூலுல்லா காலத்தில் அவர்களை அரசனுக்கு சொல்லும், எல்லாத்தையும் கையில் கொடுத்தா அவர்கிட்ட கேட்க பார்க்க யாருமே இல்லை. ஏன் அப்படி பண்ணு கேட்க இயலாது, எனக்கு இப்படி செலவழிச்சான்னு கேட்க இயலாது, ஏன் தாஜ்மஹால் கட்டினா கேட்க இயலாது, இது மக்கள் பணமா இல்லையான்னு கேட்க இயலாது, ஏன் மச்சதுல அம்ரா இப்படி பெருசா கட்டுறீங்கன்னு கேட்க இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த கேள்வியும் கேட்க முடியாத ஒருவர் தான் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்தவர். அவரு நடுங்கினா, அவரு பயந்தா, அவர் இந்த உலகத்தில் ஒரு காவல்துறைக்கு பயப்படல, அவர் உளவுத்துறைக்கு பயப்பட மாட்டாரு, இந்த உலகத்தில் ஒரு மந்திரிக்கு பயப்பட மாட்டாரு, சட்டத்துக்கு பயப்பட மாட்டாரு. சட்டம் அவர் கைக்குள்ள, விரும்பியதை செய்யலாம், அவர் குடும்பத்துக்கு பங்கு போட்டு கொடுக்கலாம், ஹசானா பிரிக்கலாம், வேண்டிய மாதிரி வாழலாம். அப்படி ஒத்தர் இது நீதம் இல்லையே, இதுல இருந்து ஒரு கிலோ ஈச்சப்பழம் எடுத்தா இது அநீதமே, இது தப்பா போச்சே, இது எனக்குரிய சொத்து இல்லையே, இது சடக்காக்குரியது என்று பிரித்து பிரித்து பார்த்து இந்த நேரத்தில் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் ஒழுங்காக கொடுக்காவிட்டால் என்கிட்ட கேட்க உலகத்தில் யாரும் இல்லை, ரப்பல் ஆலமீன் கேட்பானே என்று அஞ்சினான் மட்டும்தான் ஒரு அரசன் பயப்படுவார், வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாரு தெரியுமா? இறைச்சம் இருந்தா அவனுக்கு மேல யார் இருக்க கூடாது, அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து இருந்தா அவன் இறைச்சம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தால் ஒரு அரசன் தான் முடிவெடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு நான் அல்லாஹ் கூப்பிடுவானா? இந்த சன்னிதானத்தில் உனக்கு இந்த இடம் தான் இருக்கு தெரியுமா? நீ எவனையும் அஞ்சல்ல, அவன் கேட்பான், இவன் கேட்பான், உன் குடும்பத்தார் வந்தார்கள், நீ நேர்மை இல்லை என்று அனுப்பினாய், நியாயம் இல்லை என்று அனுப்பினாய், தப்பு என்று அனுப்பினாய்.